வணக்கம். நம்மளுடைய இந்த வகுப்பு வந்து அணிகள் தொடர்பாகவே அமைகிறது. ஏற்கனவே இரண்டு பிரிவுகளில் நம்ம அணிகள் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிற வந்து அணிகள் மூன்றுங்கிற பிரிவில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இரண்டு அணிகளை பற்றிய வகுப்பாக இது அமைகிறது. இந்த ரெண்டில் வந்து ஏற்கனவே நம்ம 4 அணிகள் முடிச்சிருக்கோம். அதனால தான் 5, 6 போட்டிருக்கோம். 5 வந்து தற்குறிப்பேற்ற அணி மற்றும் தீவக அணி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு அணிகளை பற்றி மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொன்னால், இயல்பாக நிகழுகின்ற நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி என்று அழைக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாதாரண ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காற்று அடிக்கலாம், மழை பெய்யலாம், எது வேணால் ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் கவிஞன் என்ன செய்வான், அதை தன்னுடைய பாடலுக்குள்ளே சொல்லும்போது அது வந்து வரப்போகிற ஒரு செய்தியை சொல்வது போல, இல்லைன்னா தனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அந்த கருத்தை அந்த நிகழ்ச்சியின் மேலே வைத்து அவன் இப்போ பொருத்தி காட்டுவது போல அமைத்து எழுதினால் அது பேர் வந்து தற்குறிப்பேற்றானே அர்த்தம். தன்னுடைய குறிப்பை நான் தான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ வெளிப்படையாக சொல்ல முடியாத பல்வேறு செய்திகளை குறிப்பாக சொல்வதற்கு இந்த சாதாரண நிகழ்ச்சியை அவன் பயன்படுத்தி கொள்கிறான் கவிஞன். இதுதான் தற்குறிப்பேற்றானே என்பதனுடைய பொருளாக அமையும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் இந்த பாடல் வந்து பெரும்பாலும் எல்லாரும் கொடுக்கக்கூடிய சான்றாக அமையும். அந்த பாடல் வந்து, போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்பது சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு பாடலடி. இது இந்த பாடலடிகளில் என்ன செய்தி இருக்குது அப்படின்னு பொருள் என்னன்னு பார்த்தா, கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வாரல் என்பன போல், போருக்காக உருவாக்கப்பட்ட அந்த கோட்டை, அந்த கோட்டைன்னா பெரிய பெரிய சுவர்கள் எழுப்பப்பட்ட, பகைவர்கள் வராதபடிக்கு எழுப்பப்பட்ட பெரிய சுவர்களை உடைய பாதுகாப்பு அரண்னு சொல்லுவாங்க. அந்த மதில் மேலே, அந்த சுவர்களுக்கு மேலே ஒரு கொடி அசைகிறது. அது வெறும்னா காற்று இந்த கொடி அசைது, அவ்வளோதான். அது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வராதிங்க என்று சொல்கிறது போல, வாரல் வர வேண்டாம் என்று தடுப்பது போல மறித்து கையாட்டுகிறது. மறித்துனா தடுக்கிறது, கையை மறிக்காது அப்படின்னா தடுக்காத என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தடுப்பது போல கையை ஆட்டி கொண்டு இருக்கிறது அந்த கொடி என்பது போக கற்பனையாக சொல்லப்படுகின்ற செய்தி தான் இது. இன்னும் மீதியும் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். கோவலனும் கண்ணையும் மதுரை மாணவர்களுக்குள் வருகிறார்கள். அவங்க வந்து புகார் நகரத்தில் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துருப்பாங்க. இப்போ அவங்க மதுரை மாநகரத்துக்குள்ளே போகிறாங்க. போகும்போது கண்ணைக்கும் கோவலனும் உள்ள நுழைஞ்ச போகுது, அந்த மதில் மேல இந்த கொடிகள், அந்த சுவர் மேலே காட்டில் அசைகிற இந்த கொடிகள் இயற்கையாக இருந்தது, இயற்கையாக செய்யுது. ஆனால் இளங்கொடிகள் என்ன சொல்றாரு, இளங்கொடிகள்னா அந்த சிறப்பு எழுதிய ஆசிரியர், அவர் என்ன சொல்றாருன்னா, கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அந்த கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வர வேண்டாம் என்று தெரிவிப்பது போல காட்டில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார். அது வெறுமனா காற்றுல அங்கிட்டுக்கிட்டு அசைகிறது, அவ்வளவுதான், தயவு செஞ்சு இந்த ஊருக்குள்ள வந்துடாதப்பா என்று அது சொல்வது போல அந்த கொடிகள் சொல்லுகிறது. எதனாலனா, மதுரை மாணவர்களை வந்த பிறகு கோவலன் இறந்து விடுவான் கதையில, எனவே நீ உள்ளே வந்தேன்னா இறந்து போயிடுவா என்று சொல்வதை போல இந்த கொடி வந்து மறித்து கையை காட்டுகிறது என்பதாக இந்த குறிப்பை, தன்னுடைய குறிப்பை இந்த கொடிகளுடைய அசையின் மேல் ஏற்றி சொல்கிறார் ஆசிரியர். இவ்வாறு இயல்பாக நிகழ்கின்ற நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை, குறிப்புன்னு சொல்றது என்ன அர்த்தம்னா, சொல்ல வர இருக்கின்ற மனதில் நினைத்த எண்ணங்கள், அதை குறிப்பை ஏற்றி கூறுவதுதான் இந்த தற்குறிப்பேற்ற அணியாக அமைகிறது. அடுத்த அணி வந்து தீவக அணின்னு சொல்றது. தீவகம் என்ற சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். இப்போ தீவகம்னா என்ன அர்த்தம்னா, விளக்கு, லைட்டுன்னு சொல்றது. இது வந்து என்ன அர்த்தம்னா, விளக்கு. ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கு அந்த அறையில் உள்ள பல இடங்களில் உள்ள பொருளுக்கு வெளிச்சம் தரும். எல்லா இடத்துலையும் போய் விளக்க வைக்கிறது, ஒரே ஒரு இடத்துல வச்சா அது என்னாகும், எல்லா இடங்களிலும் அது போய் அந்த வெளிச்சம் வந்து கொடுக்கும். அதான் வந்து தீவகணின்னு சொல்றது. அது எப்படி விளக்கு மாதிரி செய்யுள்ள ஒரு இடத்தில் உள்ள ஒரு வார்த்தை, ஒரு இடத்தில் இந்த சொல் அந்த செய்யுளில் உள்ள பல இடங்களுக்கும் சென்று அந்த சொற்களோடு சென்று சேர்ந்து பொருந்தி அதே பொருளை விளக்குவதனால் இந்த அணி தீவகணி என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து எப்படி விளக்கை போலவே இதுவும் ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். எப்படி ஒரு விளக்க ஒரு இடத்துல வச்சா அது எல்லா அந்த ரூம் பூராத்துக்கு வெளிச்சம் கிடைக்கும்,
அது மாதிரி இந்த ஒரே ஒரு வார்த்தை, ஒரு இடத்துல வச்ச வார்த்தையானது பல இடங்களுக்கும் அதே பொருளை கொண்டு தரக்கூடியதாக அமையும். இந்த மாதிரி இருந்தால் அந்த அணிக்கு பேர் தீவக அணி என்பதாக பொருள் பெறும். இதில் வந்து மூன்று வகைகள் இருக்குது. உங்களுக்கு மூன்றுக்கு சான்று நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு தலைப்பு, அந்த அணியினுடைய விளக்கம், அணிக்கு விளக்கமான ஒரு பாடல், இந்த பாடலும் பொருளை எழுதிட்டு, இந்த பாடலும் இந்த அணியினுடைய இலக்கணம் சரியவரை எவ்வாறு பொருந்துகிறது என்பதை எழுதிட்டோம்னா இந்த அணியினுடைய தலைப்பு முடிஞ்சிடும். அப்போ தீவகங்களுடைய வகைகள் வந்து மூன்று வகை இருக்குது. அது வந்து என்னென்னா முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. முதல்ல கொடுக்கப்படுற இடத்துலேருந்து ஒரு சொல் பொருத்திருந்தால் அது முதல் நிலை. இடைநிலையில் நடுவில் இருக்கணும், கடையில் கடைசியில் இருக்கும். ஆக இந்த மாதிரி மூன்று இடத்தில் நின்று ஒரு சொற்களானது பொருள் தந்தால் அது பிறந்து முதல் நிலை என்று பொருள். ஆக உங்களுக்கு என்ன பாடல் அமைது அப்படின்னா இங்கே கீழே பார்க்கலாம். சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழி குருதி பாய்ந்து திசையனைத்தும் வீரச் சிலை பொழிந்து அம்பும் திசையனைத்தும் புல்குலமும் வீழ்ந்து என்பது பாடல். இந்த பாடல்ல பொருளோடு பின்னாடி பார்க்கலாம். இப்போ பொருள்ல சேந்தன என்பதற்கு பொருள் சிவந்து விட்டதுன்னு அர்த்தம். தெவ் என்றால் பகைமைன்னு அர்த்தம். தெவ்வர்கள் என்றால் பகைவர்கள்னு அர்த்தம். சிலைனா வில்லுன்னு அர்த்தம். மிசைனா மேலன்னு அர்த்தம். புல் என்றால் பறவை. எல்லா இடங்களும் சிவப்பாயிடுச்சு. இதுதான் பாடலுடைய மையப்பொருள். பாடலுடைய பொருள் எப்படி இருக்கோம்னா அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்துருச்சு. அரசன் ரொம்ப கோபமா இருக்கான். கோபம் வந்தவொடனே கண்கள் வந்து சிவந்துடும். ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் கண்கள் சிவப்பாயிருக்கும். அவை சிவந்த அளவு இல்லை. சிவந்த உடனே பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்துருச்சு. பகை மன்னர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய தோள்கள்லாம் சிவப்பாயிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இவர் கோவப்பட்டு அம்ப எரிஞ்சிட்டாரு. அதனால தோல்லாம் ரத்தம் வழிந்து சிவப்பாயிருச்சு. குருவி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. பகைவர்களுடைய தோள்கள்லேருந்து வெளிவந்த ரத்தமானது எல்லா திசை பக்கமும் ஓடி போய் திசையெல்லாம் சிவப்பாயிருச்சு. வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. எய்தல்னா தொடுத்தல், வில்லை எரியிறது. வலிய வில், வலியன வலிமையான விற்களா வில்லால் வில் அம்பெல்லாம் சேலம் சண்டை போடுவாங்க. அது எய்ததுனால் தூக்கி அதை வில்ல எரிஞ்சதுனால அம்புகளும் கூட சிவப்பாயிடுச்சு. அந்த அம்புகளும் வில் அம்பெல்லாம் சிவப்பாயிடுச்சு. குருதின ரத்தம், ரத்தம் மேலே விழுந்ததுனால் பறவை கூட்டங்களும் சிவந்து விட்டது. அப்படியே ஒரே அந்த அந்த பறவை இலக்கில இருக்கு. அது மேலே அந்த இவங்களுடைய பகைவர்களுடைய ரத்தமெல்லாம் விழுந்ததுனால அந்த பறவை கூட்டங்களும் சிவப்பாயிடுச்சு. போர்க்களம் முழுமையும் சிவப்பாக இருக்கு. அதான் சிவந்தன சிவந்தன சிவந்தன. அதைத்தான் சேந்தன என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆக அந்த சேந்தன என்ற ஒரு சொல் பல்வேறு இடங்களுக்கும் போய் போய் சிவப்பு சிவப்பு என்ற இடத்தை நிறத்தை காட்டுது. சேந்தனைனா சிவந்த நிறம்னு அர்த்தம். இதுதான் பாடலுடைய பொருள். பணி பொருத்தம் எப்படின்னா வேந்தன் கண் சேந்தன, தெவ்வேந்தன் தோல் சிவந்தன, அடுத்து குருவி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன, அம்பும் சேர்ந்தன, பறவை கூட்டங்கள் சேர்ந்தன என்று பாடலினுடைய பல இடங்களிலும் இடையிலும் இறுதியிலும் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு, சொற்களோடுன்றது கொஞ்சம் பிழையா இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் கரெக்ஷன் போட்டுக்கணும். சொற்கேளாடுன்றது சொற்களோடுன்னு அர்த்தம். சொற்களோடு சேர்ந்து நின்று பொருள் விளக்கம் தந்ததை காணலாம். அப்போ பாடலில் நடுவில் நிற்கும், கடைசியில் நிற்கும். எங்கே வேணாலும் அந்த சேர்ந்தன்ற வார்த்தை நின்று அந்த பொருளை விளக்கி தரதுனால இதை முதல் நிலை தீவக அணியாக அமையும். ஆக சேர்ந்தன சேர்ந்தன என்ற வார்த்தையினுடைய பொருளாக அமைவதை வைத்து கொண்டு இது தீவக அணியினுடைய வகைப்பாடு அமைகிறது. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அணியாக நம்ம பார்க்கலாம்.